உத்தேசிக்கப்பட்டதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு உயர்நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. பொது தேர்தலை எதிர்வரும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடத்துவதாக அறிவித்து வெளியாக்கப்பட்ட வர்த்தமானி மற்றும் நாடாளுமன்றத்தை கலைத்து வெளியிட்ட வர்த்தமானிகளுக்கு எதிரான அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணைகள் இன்றைய தினம் 3வது நாளாகவும் உயர்நீதிமன்றத்தில் பரிசீலிக்கப்பட்டன. இந்த மனுக்கள் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியவின் தலைமையில் புவனேக அலுவிகாரே, சிசிரடி ஆப்ரு, பிரியந்த ஜாவர்த்தன மற்றும் விஜித் மலர்குட ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தினால் பரிசீலிக்கப்பட்டது. சட்டத்தரணி, சரித்த குணரண்ண, ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட 6 தரப்பினர் குறித்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். குறித்த மனுக்களின் பிரதிவாதிகளாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய, அதன் உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி என்ஏஜி அபிசேகர, பேராசிரியர் நத்தன் இவன் கோல், ஜனாதிபதியின் செயலாளர் பிவி ஜாசுந்தர, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவர் அனில் ஜாசிங்க மற்றும் சட்டம அதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர். உத்தேசிக்கப்பட்டதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்று நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு உயர்நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. குறித்த விசாரணையின் போது தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் குறித்த திகதியில் தேர்தலை நடத்த முடியாது என்று நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தினார். நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலையில் தேர்தலை நடத்துவது உசிதமானது அல்லவென்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சார்பில் அவர் மன்றுரைத்தார். இதையடுத்து சட்டத்தரணி சரித குணரண்ண தாக்கல் செய்திருந்த மனு மீள பெறப்பட்டுள்ளது. தமது சேவையாளர் கோரிய நிவாரணம் இதனூடாக கிடைக்கும் என்பதால் குறித்த மனுவை மீள பெற்றுக் கொள்வதாக சட்டத்தரணி சரித குணரண்ண சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றில் அறிவித்தார். இந்த நிலையில் இடம்பெற்ற வாத பிரதிவாதங்களை தொடர்ந்து குறித்த மனுக்கள் மீதான விசாரணைகள் நாளை முற்பகல் 10 மணி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஜூன் மாதத்துக்கான கொரோனா நிவாரண நிதியான 1000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கர்கிஸில் உள்ள விகாரி ஒன்றில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பொழுது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா நிவாரண நிதியான 1000 ரூபாயினை அடுத்த மாதத்துக்கு வழங்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அரசாங்கத்துக்கு நிதி ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே எதிர்வரும் ஜூன் மாதத்துக்கான 1000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த வேதனத்தை 1000 ரூபாயாக அதிகரிப்பது தொடர்பாக தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்துமாறு ஜனாதிபதி தமக்கு அறிவுறுத்தி இருப்பதாக பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கொரோனா பரவல் சூழ்நிலை காரணமாக பாதிக்கப்பட்ட இந்த பேச்சுவார்த்தைகளை தோட்ட நிறுவனங்களுடன் மீள ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக அவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். இதே நேரம் சிறு தேயிலை தோட்டத்துறையை கட்டியெழுப்பும் நோக்கில் இலங்கை தேயிலை சபையினால் நிதி பங்களிப்பு செய்யப்பட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை வெளியான ஆங்கில வார இதழொன்றில் கருத்து தெரிவித்த இலங்கை தேயிலை சபையின் தலைவர் ஜயம்பதி மொல்லிகொட, சிறு தேயிலை தோட்டத்துறையின் மேம்பாட்டிற்காக 300 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்ய இணக்கம் காணப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக பெருந்தோட்டத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரனவை எமது செய்தி சேவை தொடர்பு கொண்டு கேட்டபோது சிறு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விசேட கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதுடன் புதிய தேயிலை கன்றுகளையும் வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இதன்படி சிறு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய தேயிலை கன்றுகளை வழங்கும் நடவடிக்கைகளுக்கு 18 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ரமேஷ் பத்ரன இதன்போது குறிப்பிட்டார். இதே நேரம் சிறு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 7% வட்டியில் காணியின் அளவிற்கு ஏற்ப சுமார் 10 முதல் 20 லட்சம் ரூபாய் அளவில் கடனை எதிர்காலத்தில் வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். ஏற்கனவே சிறு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக 5000 ரூபாய் கொரோனா நிவாரண கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன இதன்போது குறிப்பிட்டார். இதே நேரம் தற்போது இலங்கையின் தேயிலைக்கான விலை அதிகரித்துள்ள போதிலும் அதற்கான நிரம்பல் குறைவடைந்துள்ள நிலையில் சிறு தேயிலை தோட்டத்துறையை மேம்படுத்த தேயிலை சபையின் நிதி பங்களிப்பு உதவும் என்று ஜெயம்பதி மொல்லிகொட தெரிவித்தார். இந்த நிதியானது தேயிலை சபையில் அமைக்கப்பட்டுள்ள தேயிலை விரிவாக்கல் நிதியத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.
இதேவேளை இந்த நிதியத்திலிருந்து 1.2 பில்லியன் ரூபாவை ஒதுக்கி கடன் அடிப்படையில் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு வழங்கி நாளாந்தம் 50 ரூபாய் படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணம் கொடுப்பனவாக வழங்க கடந்த அரசாங்க காலத்தில் முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது. எனினும் தேயிலை விரிவாக்கல் நிதியிலிருந்து குறித்த தொகை பணத்தை ஒதுக்கீடு செய்ய அந்த கால பகுதியில் பெருந்தோட்டத்துறை அமைச்சராக இருந்த நவீன் திசாநாயக்க கடும் எதிர்ப்பை தெரிவித்திருந்ததுடன் அவ்வாறு 50 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டால் தாம் பதவி விலகுவதாகவும் அறிவித்திருந்தார். இதன்படி குறித்த 50 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படாமல் கைவிடப்பட்டது. எவ்வாறாயினும் தற்போது பெருந்தோட்ட தொழிலாளர்களது நாளாந்த வேதனத்தை 1000 ரூபாவாக அதிகரிப்பதற்கான ஒரு தெரிவாக தேயிலை சபையிலிருந்து நிதியை பெற்றுக்கொள்ள ஆராயப்பட்டிருந்தது. எனினும் குறித்த விடயம் தொடர்பாக இணக்கப்பாடுகள் ஏற்படுத்தப்படவில்லை. எவ்வாறாயினும் கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நாளாந்த வேதனம் 1000 ரூபாவாக அதிகரிக்கும் என்று அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் உறுதியளித்திருந்தார். ஆனாலும் அது நடைமுறைக்கு வராத அதே நேரம் அது தொடர்பாக கடந்த மாதங்களில் இடம்பெற்றிருந்த பேச்சுவார்த்தைகளிலும் குறிப்பிடத்தக்க இணக்கப்பாடு ஏற்பட்டிருக்கவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக இந்த விடயம் சம்பந்தமான நடவடிக்கைகள் ஸ்தம்பித்திருந்த நிலையில் எமது செய்தி சேவையின் கேள்விக்கு விளக்கம் அளித்த அமைச்சர் ரமேஷ் பத்ரன இந்த பேச்சுவார்த்தைகளை துரிதமாக மீள ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் கடந்த சில தினங்களாக நிலவிய கடுமழை மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலை காரணமாக 2487 குடும்பங்களை சேர்ந்த 9716 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமை தமத்தினையும் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 279 குடும்பங்களை சேர்ந்த 1138 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 266 குடும்பங்களை சேர்ந்த 1077 பேர் தங்களது உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் இலங்கையில் 2 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதோடு 3 பேர் காயமடைந்துள்ளனர். இது தவிர 586 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதோடு 8 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. குறித்த அறிக்கையின் அடிப்படையில் சபரிகம மாகாணத்தில் அதிக அளவிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த மாகாணத்தில் மாத்திரம் 2068 குடும்பங்களை சேர்ந்த 7984 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ரத்தினபுரி மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்ட வெள்ளம் காற்று மற்றும் மண் சரிவு அனர்த்தங்கள் காரணமாக அந்த மாவட்டத்தில் 17 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரத்தினபுரி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி மாவட்டத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் தொடர்பில் இன்று இடம்பெற்ற ஊடகங்களிட சந்திப்பில் கருத்து வெளியிட்டப்படுவதை அவர் தன்னை குறிப்பிட்டார். ரத்தினபுரி மாவட்டத்தில் பெல்மதுள்ள ஓப்பநாயக்க எகலியகோடு அயகம எம்லிபிட்டிய ரத்தினபுரி காவத்த கிரியல்ல கலவான எலப்பாத நிவித்திக்கல எம்புல்பே பலாங்குடு கொலன் வெலிகாப்பல குருவிட்ட மற்றும் கொடக்கவேல போன்ற 17 பிரதேச இலக்கு பிரிவுகளை இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளன. ரத்தினபுரி மாவட்டத்தில் 575 கிராம சேவகர் பிரிவுகள் உள்ளதோடு அதில் 150 கிராம சேவகர் பிரிவுகளில் அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்டத்தில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இருவர் பலியாகியுள்ளனர். ரத்தினபுரி மாவட்டத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்தில் 6 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. இந்த மாவட்டத்தில் 409 வீடுகள் பகுதியளவில் சேதமாகியுள்ளன. இவற்றில் பலாங்குடு பிரதேச செயலக பிரிவில் அதிக அளவிலான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் ரத்தினபுரி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மத்திய மாகாணத்தில் 156 குடும்பங்களை சேர்ந்த 715 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவத்தின் நிலையம் அறிவித்துள்ளது. ஹெட்டன் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சென்னன் தோட்டப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டமையினால் 6 குடும்பங்களை சேர்ந்த 21 பேர் தங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இவர்களை சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி குறித்த பகுதிகளில் உள்ள பாடசாலையொன்றில் தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள வீடுகளின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. தொடர்ந்து மண் சரிவு ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டமையடுத்து 6 குடும்பங்களும் வெளியேற்றப்பட்டன. இதேவேளை மஸ்கலியா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சாமிமல ஆல்டன் கீழ்பிரிவு தோட்ட பகுதியில் நேற்று தினம் பெய்த பலத்த மழை காரணமாக 30 வீடுகளை சேர்ந்த 102 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ள நீரில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அனைத்து உடைமைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அடையாள அட்டை பிறப்பு சான்றிதழ் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் ஆகியன நீரில் அடித்து செல்லப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். குறித்த பகுதிகளில் உள்ள ஆலயம் ஒன்று முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதாகவும் எமது செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டார். இதேவேளை அங்கு ஏற்பட்ட மண் சரிவில் 2 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இதன்பொழுது காயமடைந்த சிறுவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதிக மழை காரணமாக குறித்த தோட்டப்பகுதியில் வெள்ள நீரினால் பாதிக்கப்படுந்த மக்கள் குறித்து உரிய அதிகாரிகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
வெள்ளம் வந்து பாரிய சேதம் ஏற்பட்டுருச்சு. இங்க பிள்ளையார் கோயில்லாம் மூடி எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பையன் வெள்ளம் வந்துருச்சு. எங்கிட்ட உடைமைகள்லாம் நிறைய சேதம் ஆயிருச்சு. நிறைய பேரு கொடுத்துறதுக்கு உடுப்பெல்லாம் இல்ல. இப்ப வந்து எங்களுக்கு இதை பார்த்து எல்லாரும் உதவி செய்யணும், சம்பந்தப்பட்டவங்க இத கண்காணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். சரியான மாதிரி வெள்ளம் வந்து அரிசி மாவு உடுப்பு துணி ஒன்னும் இல்ல. ரெண்டு மாசத்துக்கு குழந்த ஒண்ணும் 1 மாசத்து பாபா ஒண்ணும் மக விட்டு இருக்கு. வச்சுட்டு ரோட்டு ரோட்டா நேரெல்லாம் திரிஞ்சு பிள்ளைகளுக்கு சுகம் இல்ல. வேற சரியான கஷ்டம் உடுப்பு கூட இல்ல பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கு. கடுமையான சேதம் ஆலயத்துக்கலாம். இந்த சாமானமே இருக்க முடியாத லெவல்ல இப்படித்தான். நாங்க எல்லாம் வீட்டுல இருந்துட்டோம். வீட்டுல இருந்துட்டு நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்க புள்ளைய தண்ணி வந்துருச்சு. நாங்க புள்ளையில தூக்கிட்டு நாங்க என்னத்தை எடுப்போம், உடுப்புகள் எடுப்போமா, புள்ளையில தூக்குவோமா, தண்ணி எல்லாம் வந்து எல்லாம் போயிருச்சு. புள்ளைகளுக்கு போட்டு உடுப்பு கூட இல்லைங்க. நேத்து இல்ல சாப்பாடு இல்ல, சாப்பாடு சாம எல்லாம் போயிருச்சு. அத்துடன் அதிக மழை காரணமாக உயர்வடைந்த கழுகங்கை, கிங்கங்கை மற்றும் நெல்வளா கங்கைகளின் நீர்மட்டம் படிப்படியாக குறைவடைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் தாழ்நில பகுதிகளில் நீர்மட்டம் தொடர்ந்தும் காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதை விளை பெய்து வரும் மழையுடன் நீர்மின் உற்பத்தியை மேற்கொள்ளும் நீர்த்தகங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனால் நீர்மின் உற்பத்தி 39.17% அதிகரித்துள்ளதாக அந்த அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. ரத்தனபுரி, காலி, மாதள, கள்ளுத்துற, மாத்தற, கொழும்பு, கேகால, குருநாகல், கண்டி மற்றும் நுரளி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் ரத்தனபுரி மாவட்டத்துக்கு மண் சரிவு சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவத்தின் நிலையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ரத்தனபுரி மாவட்டத்தின் ஐகம, ரத்தனபுரி, எலப்பாத, கலவான மற்றும் கிரியல்ல போன்ற பகுதிகளுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குகின்றார் வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது ஷாலிஹின். அம்பான் சூறாவளியின் தாக்கம் நாளை முதல் படிப்படியாக குறைவடையக்கூடும். சூறாவளியானது தற்பொழுது வங்காள விரிகுடாவின் வடமேற்கு திசையின் மத்தியில் திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக சுமார் 1420 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது நாட்டை விட்டு அப்பால் நகர்ந்து செல்வதுடன் வடக்கு வடகிழக்கு திசையின் ஊடாக வங்காள தேசத்தின் கரையை இன்று மாலை வேளையில் ஊடறுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் தாக்கத்தின் காரணமாக மத்திய, சப்ரகமுக, மேல், வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் குறிப்பாக நுவரேலியா, களுத்துறை, இரத்தினபுரி, கேகாலை, காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பரத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்திற்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். கடல் பிராந்தியத்தின் வானிலை தொடர்பில் அவர் விளக்கம் அளிக்கின்றார். புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊராக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். சில சமயங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும். புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்திகள் வரையான கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல் சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டில் கொரோனா தொற்று உறுதியான மேலும் 15 பேர் பூரண குணமடைந்து மருத்துவமனைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 584 அதிகரித்துள்ளது. இதுவரையில் 1027 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் 434 பேர் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். இதேவேளை கோவிட் 19 தொற்றுறுதியான 578 கடற்படையினரில் 221 பேர் குணமடைந்துள்ளனர். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா இதனை தெரிவித்தார். இந்த நிலையில் 357 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
நேற்றைய தினம் கடற்படையினர் 12 பேர் பூரண குணமடைந்து மருத்துவமனைகளில் இருந்து வெளியேறியுள்ளனர். கடற்படை பொது மருத்துவமனை, ஐடிஎச் மருத்துவமனை மற்றும் வெலிகந்த மருத்துவமனைகளில் கண்காணிக்கப்பட்டு வந்தவர்களே இவ்வாறு குணமடைந்துள்ளனர். இதேவேளை கடற்படையினரின் உறவினர்கள் சிலர் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து தத்தமது சொந்த இடங்களுக்கு திரும்பியுள்ளனர். 11 குடும்பங்களை சேர்ந்த 45 பேர் இவ்வாறு தனிமைப்படுத்தல் நடவடிக்கையை நிறைவு செய்துள்ளனர். எவ்வாறாயினும் அவர்களை மேலும் 14 நாட்களுக்கு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை பூசா முகாமில் தனிமைப்படுத்தல் நடவடிக்கையை நிறைவு செய்த மேலும் சிலர் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். இதன் அடிப்படையில் 12 பேர் தனிமைப்படுத்தல் நடவடிக்கையை நிறைவு செய்து அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.